ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து கார்டனை வந்து டெக்கரேஷன் பண்ண நினச்சேன். அதனால எங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காய் ஓடு எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் ஓடு வச்சு நான் வந்து என்ன டெக்கரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து தேங்காய் ஓடு வச்சு டெக்கரேஷன் பண்ண போகிறேன்னு சொன்னால ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் ஓடுக்குள்ளே இருக்கிற தேங்காய் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட இருந்த குட்டி பிளேடை எடுத்து நான் வந்து அதுக்குள்ளே இருக்கிறத வந்து க்ளீன் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்புறமா தேங்காய் மூடி மேலே வந்து சொர சொரப்பாக ஒரு மாதிரி இருக்கும்ல, அதை நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். நல்லா பிளேட்டில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ரெண்டுத்துமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனாலும் கொஞ்சம் மேலே வந்து ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கிறதுனால திருப்பியும் ரெண்டாவது வாட்டி க்ளீன் பண்ணேன். ஆமாம், என்கிட்ட இருந்த பெயிண்ட்டை வந்து நான் வந்து கலர் பண்ணேன். பிங்க் கலரே தான் நான் பண்ணேன். ஸ்டெடி டேபிளுக்கு பண்ண கலரே தான் நான் வந்து இதுக்கும் பண்ணுறேன். ஃபுல்லாக நான் கவர் பண்ணி பெயிண்ட் அதே மாதிரி இந்த ஓட்டுக்கும் நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்புறம் என்கிட்ட இருந்து குட்டி குட்டி விளக்கு எடுத்துக்கிட்டேன். வேஸ்ட்டான விளக்கு தான் எடுத்துருக்கேன். அதுக்கும் நான் வந்து பிங்க் கலர் பெயிண்டே பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து அந்த விளக்குக்கு பெயிண்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் அது வந்து பிளாக் ஆகிட்டதுனால திருப்பியும் நான் அது மேலே பெயிண்ட் பண்ணுறேன். அம்மா பெயிண்ட் ஆகிட்ட உடனே ட்ரை ஆகிறதுக்காக அது நான் வந்து ட்ரை ஆகிறதுக்காக வச்சிட்டேன். அம்மா என்கிட்ட இருந்த ஸ்டோன் எடுத்து நான் வந்து அதுக்கு டெக்கரேஷன் பண்ணேன். ஹெவி ஸ்டிக் வச்சு அது மேலே நான் வந்து ஸ்டோன் ஒட்டினேன். நான் வந்து அது மேலே வந்து அழகாக ரவுண்டாக ஒட்டினேன். அம்மா நம்ம பெயிண்ட் பண்ணோம்ல தேங்காய் ஓடுக்கு, அதுக்கும் நான் வந்து சுற்றி இந்த மாதிரி ஒட்டிட்டேன். அம்மா என் தொட்டியில் இருக்கிற மண்ணியை தான் நான் எடுத்து அதில் போடுறேன் அந்த தேங்காய் ஓடுக்குள்ளே. நான் அந்த தேங்காயோடு ஃபுல்லாக ஆகிற மாதிரி போட்டேன். ஏன்னா தண்ணி தெளிக்க சொல்ல அது வந்து மண் உள்ளே போய்டும்னு சொல்லறதுக்காக நான் நிறையவே போட்டேன்.
ரெண்டுமே ஃபில் பண்ணியாச்சு. கீழே அந்த விளக்குக்கு பெயிண்ட் பண்ணலை, அது வச்சுருக்கேன் ஸ்டாண்ட் மாதிரி. அப்புறமா பட்ரோஸ் செடி எடுத்து நான் வந்து அதில் வச்சேன். ஒரு தொட்டியில் 5 செடி மாதிரி வச்சேன். அப்புறமா தண்ணி லைட்டாக தெளித்து விட்டேன். அவ்வளோதான், நான் வந்து கார்டனை வந்து டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஈஸியாக நான் டெக்கரேஷன் பண்ணிட்டேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.